வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் கொத்து சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாய் நல்லா சூடாயிருச்சு. இதில் வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இதில் வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து தேங்காய் எண்ணெயில் பொரியும் போது நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு. வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 3 வந்து தக்காளி எடுத்திருக்கேன் பொடியாக நறுக்கினது, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தக்காளி வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஸோ இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சப்பாத்திலையும் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் கவனமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம். 5 சப்பாத்தி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்சியில் வந்து ஒவ்வொரு சப்பாத்தியாக 4 பிச்சு போட்டு 2 சுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பொடியாக வந்துடும். ரொம்ப சுத்திடக்கூடாது, மாவாக போயிடும். சும்மா பரபரன்னு 2 சுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து 200 கிராம் பன்னீர் வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து எவ்வளோ வேணுமோ அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பரட்டிடலாம். இப்போ இதில் வந்து குருமா ஆட் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டு வீடியோ வந்து தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன், அந்த குருமா தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இது தேவையான அளவு ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் நல்லா சுருள கிண்டி விட்டுக்கலாம். நம்ம குருமா ஊற்றுனதுனால அந்த குருமாலாம் நல்லா அந்த சப்பாத்தியும் பன்னீரும் வந்து நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தியும் பன்னீரும் நல்லா ஹை ஃப்ளேமில் கிளறியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் போல் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பொரியா நறுக்கினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் தூளும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா கிளறிட்டேன். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உதிரியாயிடும். பெப்பர் தூளும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். கொத்து சப்பாத்தி வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் ஈரத்தோடு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இது ஆறுனதும் இன்னும் கொஞ்சமே உதிரியாயிரும். இதை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான பன்னீர் கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.